வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான 5 மினிட்ஸில் அரைக்கக்கூடிய ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். டெய்லி நீங்கள் வந்து வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இந்த மாதிரி அரைச்சி போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சட்னி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக 6 இட்லி சாப்பிடுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்குங்க நான் வந்து 1 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு வெறும் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பை வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா வந்து கோல்டன் கலர் ஆகிடுத்து. இப்போ இந்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 2 முழு தக்காளியை இந்த மாதிரி வந்து முழுசாக போட்டு நம்ம வந்து இந்த தோல்லாம் வந்து நல்லா சுருங்குற அளவுக்கு நம்ம வந்து பரட்டிக்கணும். தக்காளியை வந்து முழுசாக போட்டால் தான் நமக்கு டேஸ்ட்டு தெரியும். நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது. இதுக்கு வந்து வெங்காயம் மற்ற எதுவுமே நீங்கள் வந்து சேர்க்க தேவையில்லை. இந்த கடலைப்பருப்பு, இந்த தக்காளி, அதோட கொஞ்சம் காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டாலே போகும். இப்போ நான் அரைக்கிற சட்னி வந்து 4 பேருக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த தோல்லாம் வந்து பிரிஞ்சு வருது. அவ்வளோதான், 5 மினிட்ஸ் தான் நான் அதை வந்து பரட்டினேன். இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய், இது வந்து காரம் இல்லாத மிளகாய், அதனால நான் வந்து 5-6 போட்டு விட்டேன். இப்போ இதையும் நம்ம வந்து இந்த பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ இது மட்டுமே நீங்கள் வந்து அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து குவான்டிட்டி போறலை, இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க அப்படின்னு தோன்றச்ச, இந்த மாதிரி வந்து தேங்காயை வந்து கொஞ்சம் எவ்வளோ வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ஆனால் மாறாது. இந்த தேங்காயை இதோடு சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு வந்து சட்னி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அடுத்து ஃபைனலாக அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறின உடனே இதை வந்து அரைச்சிடலாம். இப்போ வந்து பருப்பு தக்காளி எல்லாமே வந்து ஆறிடுத்து. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பெல்லாம் வறுத்தோம் இல்லையா, அதே எண்ணெய் மீதி கொஞ்சம் இருக்குது, அதில் நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்த உடனே கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை. கடுகு வெடிச்சிருத்து தலையில் கொட்டியாச்சு. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கடலைப்பருப்பு சட்னி வந்து தயாராகிடுது. நீங்கள் வெங்காயம் எவ்வளோ விளைவித்தாலும் கவலைப்பட தேவையில்லை. இதில் வந்து கடலைப்பருப்பில் தான் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை யூஸ் பண்ணியும் இதே மாதிரி சட்னி பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.